புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினத்தில் கடற்கரையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு காற்றாடி திருவிழா நடைபெறுகிறது. புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் 3 நாட்கள் காற்றாடி திருவிழாவை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்தியா மட்டுமின்றி பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து, மலேசியா, சுவிட்சர்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் அணிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பட்டம் விடும் வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். அவர்கள் டால்பின், குதிரை, பூனை, சுறாமீன், நீலத்திமிங்கலம், பட்டாம்பூச்சி உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட வடிவங்களில் காற்றாடிகளை பறக்கவிட்டு பார்வையாளர்களை கவர்ந்தனர். பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கைட் ஃபெஸ்டிவல் நாங்கள் பார்க்குறோம். அதுவும் இந்த ப்ளூ ஃப்ளாக், இது ப்ளூ ஃப்ளாக் பீச்சு, ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பீச்சை ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. 8 கண்ட்ரீஸ்லேருந்து வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நாள் இன்னும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. 2 o'clock போல் ஆரம்பித்து 6-7 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பீச்சோட பக்கத்தில் இது போட்டிருக்கறனால அந்த காற்றுக்கும் இது பார்க்கறதுக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வந்து 3 நாட்கள் இங்கே பல்வேறு உலக நாடுகளிலே வந்திருக்கின்ற வியட்நாம், ஜெர்மன் மற்றும் அயல் நாடுகளில் வந்திருக்கின்ற காற்றாடிகளை கொண்டு இன்றைக்கு இந்த பலூன் திருவிழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான ஏற்ற இடமாக இந்த ஈடன் பீச்சை மாற்றி இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சுற்றுலா பயணிகளும் ஈர்க்கின்ற வகையிலே ஒரு நல்ல ஒரு இந்த காற்றாடி திருவிழாவை இங்கே அமைத்த இந்த ஈழ நிறுவனத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.